நம்ம இன்னைக்கு சென்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு உலக்கு சென்னாவை 5 மணி நேரம் நல்லா தண்ணீரை ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் ஒரு 3 மணி நேரம் வேக வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் வெறும் வெங்காயத்தையே அரைங்க. தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதையும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி அதை சேர்த்துக்கணும். எண்ணெயை ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றணும். நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி தான் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 லிருந்து 5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து போய் சட்டியோட ஒட்டிக்கிட்டு ரொம்ப அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்தளவு எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும். சோம்புத்தூள் ஃபஸ்ட்டு போடணும். உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் சோம்பை வெங்காயத்தோடையே போட்டு அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம அந்த சோம்புத்தூள், அடுத்தது வெங்காய பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நேரப்பட பக்கத்துலேயே நின்று கிண்டுங்க. அதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்னா மசாலா ரொம்பவே டேஸ்டியாக வருங்க. சப்போஸ் வெங்காய பேஸ்ட் வதங்காமலேயே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சென்னா மசாலா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. இப்போ தக்காளியையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சென்னா மசாலாவுக்கு தேவையான வெங்காய பேஸ்ட்டை மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிண்டுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா வெங்காயத்தோடைய 4 லிருந்து 5 பல் பூண்டையும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கேன். சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம். மீடியம் ஹீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் சரியாக வதக்காமே விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு. சட்டியிலையே ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணோம். தக்காளியை ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு, அதனால் அதை வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே கலந்து விட்டால் போதும். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பெரிய வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்க லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரப்பட வதக்கிக்கோங்க. 2 வெங்காயமுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக தாங்க இருக்கும். நம்ம வதக்கிறதுல மட்டும்தான் வேறுபாடு வரும். இப்போ நல்ல தக்காளி பேஸ்ட்டை கலந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் மட்டும் போதும், அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு சின்ன திண்டு பட்டையும் 2 கிராம்பையும் மட்டும் அந்த வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அதோடையே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ரொம்ப பட்டை கிராம் ஸ்மெல் ஆகிடும். சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இந்த தண்ணி ஊற்றுற ஸ்டேஜில் நம்ம தக்காளி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து கண்டிப்பாக ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துக்கிறேன். தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை வேக விடணும். 5 லிருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலை எடுத்து கொட்டலாம். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நான் மூடி வச்சிட்றேன். 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம சென்னாவை எடுத்து கொட்டுறோம். சென்னாவை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் சேர்ந்து வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பியும் சிம் பண்ணி நம்ம மூடி வச்சிடணும். இதோ மூடி வச்சிட்டேன். இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சென்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சென்னா கிரேவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் மாதிரியே இருக்குங்க.